ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லிருந்து 9ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் தொடர்பான அறிவிப்பை சட்டென்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த விடுவில் பார்க்கலாம். அது பார்க்குறது முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2023-24 கல்வியாண்டில் 6, 7, 8, 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் கட்டாய தேர்ச்சி ஆல் பாஸ் வழங்க உத்தரவு. கல்வி உரிமை சட்டத்தின்படி 6, 7, 8ஆம் வகுப்புகளில் பயிலும் அனைவரும் கட்டாய தேர்ச்சி வழங்க உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி 6, 7, 8ஆம் வகுப்பில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய தேர்ச்சி அளிக்க வேண்டும் என்று சென்னை மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 6, 7, 8ஆம் வகுப்பில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய தேர்ச்சி அளிக்க வேண்டும் என்று சென்னை மாவட்டத்தோட சிஓ வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இது தொடர்பாக சென்னை மாவட்டத்தோட முதன்மை கல்வியாளர் மார்ஸ் அனைத்து வகை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், நடப்பு கல்வியாண்டில் 2023-24 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் தனியார், சுயநிதி, ஆங்கில இந்தியன் பள்ளி, ஆதிராவிட நலத்துறை பள்ளி மற்றும் சிறப்பு பள்ளிகளில் 6, 7, 8, 9ஆம் வகுப்புகள் தேர்ச்சி முடிவுகள் வெளியிடுவதில் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள், பள்ளி முதல்வர்கள் வந்து பார்த்தோன்னா பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாயம் தேர்ச்சி அளிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை எந்த மாணவர்களும் தேர்ச்சி பெறவில்லை என கூறி தேக்க நிலையில் வைக்கக்கூடாது. அனைவருக்கும் கட்டாய தேர்ச்சி அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தலைமை ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வியாளர் அனுப்பியுள்ள அந்த சுற்றறிக்கையில், நடப்பு கல்வியாண்டில் 6, 7, 8, 9ஆம் வகுப்புகளுக்கு தேர்வு முடிவுகள் வெளியீடு தொடர்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், ஆங்கில இந்தியன், ஆதி திராவிட நல பள்ளிகளுக்கு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா கொடுத்திருக்கிறார்கள். பள்ளி மற்றும் சிறப்பு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் உரிய நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறையின்படி ஒருங்கிணைந்த பதிவேட்டில் 3ஆம் பருவத்திற்கான மதிப்பெண்கள் மற்றும் கிரேடுகள் பதிவு செய்ய வேண்டும். 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முள்ளாண்டு மதிப்பெண்களை பதிவு செய்ய வேண்டும். மாணவர்களுடைய இடைநீற்றால் தவிர்ப்பதற்காக கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதத்தை குறையாமல் 9ஆம் வகுப்பு தேர்ச்சி விதிகளின்படி அந்த ஆல் பாஸ் வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி ஆல் பாஸ் என்று அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை 38 மாவட்டங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதில் சென்னை மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்டில் 6th, 7th, 8th, 9th ஆல் பாஸ் வந்து வழங்கணும், மார்க் பேஸ்டில் யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட். வீடியோ அனுப்பி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.